ஓம் அர்ப்பணஞ்சோதி ஆக தேசாய நம ஓம் ராமலிங்க நம ஓம் திருமூல நம ஓம் திருவள்ளுவர் நம ஓம் கரூர் தேவாய நம ஓம் பதஞ்சலி தேவாய நம ஓம் அருமக அரங்கமகாதேசிய சுவாமிகள் நம எல்லாம் வல்ல அர்ப்பணஞ்சோரி ஆண்டவரின் திருவருகளால் ஆசான் திருவடி பணிந்து என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் இன்றைய தலைப்பில் மருந்து என்கிற தலைப்பில் நாம் எடுத்துக்கொள்வோம் மருந்து அப்படிங்கும்போது அப்படின்னு சொன்னால் மருந்துன்னு ம உணவே மருந்து மருந்தே உணவு மருந்துன்னு தனியாக போய் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போ ஒரு வண்டி வந்து இப்போ மோட்டார் வாகனம் இயக்கும்போது அதனுடைய ரோட்டைய தகுதிக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து வேகத்தை கூட்டுறதும் குறைக்கிறதும் நம்ம அதை பற்றினா அது வந்து விபத்து இல்லாமல் நம்ம வந்து அதை செயல்படுத்த முடியும் பெரும்பாலும் பிரேக்கை வந்து பயன்படுத்தாமல் நம்ம வந்து அந்த வாகனத்தை இயக்க முயற்சி பண்ணலாம் அதாவது தூரத்தில் ஒரு முடக்கை வரப்போகுது டேர்னிங் வரப்போகுது இல்லை ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வரப்போகுது இல்லை திடீர் பள்ளம் ரோட்டில் உருவாக போகுது அப்படின்னு சொன்னால் அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே நம்ம ஆக்சிலேட்டர் எடுத்து குறைச்சிட்டோம்னு சொன்னால் சீரான வேகத்தில் போயிட்ருக்கும் போது எந்த வித பாதிப்பும் இல்லாமல் அழகாக நம்ம அதை வந்து இப்போ கடந்து செல்லலாம் இது வந்து சாலையை பொறுத்தது நம்ம உடல் ரீதியாக பொறுத்ததையும் நம்ம பார்க்கும்போது எப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி எதை எடுத்துக்கலாம் எதை எடுத்துக்கூடாது எதை சாப்பிட்லாம் எதை சாப்பிடக்கூடாது சைவம் அசைவம் எது சைவம் எது அசைவம் அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்து சைவத்தனமோ உட்கொள்ள வேண்டும் இப்போ வந்து மருத்துவர்கிட்ட போனவுடனே உடனே உற்றான் அளவும் பிணி அளவும் கற்றான் கருதி செயல் வேண்டும் தான் மருந்துங்கிற தலைப்பில் வந்து சொல்லும்போது உற்றான அளவும்னால் நோய் உற்றவங்களுடைய அளவு உற்றான் அளவும் பிணியின் அளவும் அந்த நோய் வந்து எப்போ வந்துச்சு காய்ச்சல் வந்துச்சுங்க அப்படின்னு டாக்டர் சுர் எத்தனை நாளாங்க அப்படின்னு சொல்லி கேட்பார் அப்போ கேட்கும்போது உற்றான் அளவும் பிணி அளவும் அது வந்து நாலஞ்சு நாளாக ஒரு வாரமாகவே இருந்துட்டு சரி சரியாகவும் சரியாகவும்ட்டு கடைசி நேரத்தில் போயிருப்பாங்க அப்போ அது வந்து அந்த வியாதி முத்து இருக்கும்போது அதுக்கேற்ற மரணமாக அது வந்து அவர் வந்து பணத்தை செய்தால் தான் அது வந்து சரியாகும் அதான் உற்றான் அளவும் பிணி அளவும் கற்றான் கருதி செய்ய வேண்டும்ன்றார் அது மாதிரி வந்து என்னென்னு கேட்டால் நம்மளுடைய வயசு என்ன அப்படின்னு எடுத்தவுன்னே கேட்பாங்க பேர் ஒன்றே கேட்பாங்க பேர் கேட்டவுன்னே வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ அது வந்து ஊற்றானாலும்னா இவர் இந்த வயசில் இந்த ஆண்டில் இவருடைய உடல் உறுப்புகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இந்த தகுதி பற்றதாகவும் இது இருக்கும் கேட்டவுடனே இதுக்கு முன்னாடி எதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்களா இல்லை சுகர் போக்குறதுக்கு எதாவது டேப்லெட் போட்டிருக்கலாம் பிபிக்குன்னு டேப்லெட் பார்த்துட்ருக்கீங்களா கேட்பாங்க அப்போ கேட்கும்போது என்னென்னு கேட்டால் உன்னுடைய உடல் ரீதியாக எந்த தகுதி தகுதிப்பட்டிருக்கா அதுக்கேற்ற மாதிரி வந்து மருத்துவர் பணி செஞ்சால் தான் அந்த வியாதி நீங்கும் அது மாதிரி வந்து நம்ம என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம தவிர அதை அறிந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவு சாப்பிடணும் இப்போ வந்து நல்லா கடினமான வேலை செய்வாங்க வெட்டுறது கொட்டுறது இடிக்கிறது இது போட்டு கடுமையான வேலை செய்யும்போது அவர் போய் ரெண்டு இட்லி சாப்பிடுவாருனா சரி இருக்குமா சரி இருக்காது உடல் உழைப்பு வந்து அதுக்கு தகுதி பெற்றதாக அமையாது அது வந்து கண்ணுமையாக சொன்னது அதை சாப்பிட்டு சும்மா ஒரு பாட்டு போட்டாரணும் மம்பூட்டியோ கடப்பார எடுத்த ஒரு அரை மணி நேரம் சரி சிரிப்பு டயர்டாக ஏதாவது இருந்துச்சுன்னா பரவாயில்ல கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படி சொல்லுவோம் அப்போ என்ன இதுக்கு தகுதிக்கேற்ற மாதிரி இந்த உடலுக்கு ஏற்றுக்குமோ அந்த தகுதிக்கேற்ற மாதிரி உணவு கொடுக்கப்படணும் இப்போ ஆசன இடத்துல போனேன்னா ஐயா பிரசாதம் சாப்பிட்டே அப்படிமா ஐயா சாப்பிட்டோங்க அப்படிமா அப்போ வந்து என்னன்னா செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு எப்படம் அப்படின்னா சிறிது அப்படின்னார் அப்போ நமக்கு ஏற்றணும்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து தகுதி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உணவு எடுத்துக்கொள்ளணும்னா இந்த உடம்பு வந்து நெடித உயிக்கும் அது வர எத்திரக்குறளில் பத்து குரல்லேயும் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க உணவு தான் மெயினாக வந்து சொல்லியிருக்காங்களோ ஒழியா மருந்துங்கிற தலைப்பு தான் மருந்து ஒழிய ஆனால் வந்து உடல் ரீதியாக நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம உடல் அமைப்பு மாறும் எண்ணங்கள் சில வித்கெலாம் வந்து தீய எண்ணங்கள் போக்குவரத்துலாம் வந்து உருவாக்கக்கூடிய உணவுகள்லாம் மருந்து வகைகள்லாம் எல்லாமே இருக்குது அதனால் வந்து அதனால் மாதிரி நம்ம வந்து எதை ஒதுக்கணும் எதை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அறிஞ்சு அதற்காக மாதிரி நம்ம வந்து சாப்பிட்டோம்னா இப்போ தாவர உயிர்களும் வந்து உயிர்களும் தான் அந்த உணவு வந்து நம்ம அழைச்சி சாப்பிட்றது வந்து வாடிய பயிரை கண்டவளில் தான் வாடினேன் எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கேயே விளங்கி அருண் சோமே அப்படின்னார் வளர் வாடிய பயிரை கண்டவர்களும் வாடினேன் அப்படின்னார் அப்போ வந்து அந்த ஒரு ப ஒரு உறையும் இப்போ அறிவு பயிருந்தாலும் அது வாடுன்னு சொன்னால் தண்ணீர் இல்லாமல் ஓடிஞ்சிருச்சினா அதனுடைய உற்பத்தி குறைஞ்சிரும் மகசூல் குறைஞ்சிரும் ஏன்னு கேட்டால் வந்து இன்றைக்கி வந்து அரிசி வந்து ரொம்ப பிரதமானது ஒரு அரிசியை வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுனால வந்து ஒரு அழிவு கிடையாது உயிர் அழிக்கைகள் கிடையாது ஏன்னா அது வந்து ஒரு அரிசி ஒரு நெல் வந்து பலவிதமான மகசூலை உருவக்கூடிய ஆற்றல் படுத்தவு அதனால் வந்து அதுக்கு வந்து மனம் முதலான கருவி காரணங்கள்லாம் தெரியாது இப்போ ஆடு மாடு நாயோ ஒன்று வருது அப்படின்னு சொன்னால் அது நம்மளை கண்ட உடனே நாய் வாழாட்டிக்கிட்டு வரோம் மாடு கத்தம் ஆர்டர் அப்படியே அப்படி வருவார் ஏன்னா இந்த வந்து நம்மளை வந்து தீனி போடுவோம் தண்ணி காமிப்போம் நாய் வந்து சின்ன பிஸ்கட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாயில் வந்து வரேன் அப்போ இதுக்கெல்லாம் வந்து மனம் முதலியான கரணங்கள்லாம் இருக்குது அதனால் வந்து அதுக்கு ஆற்றல் இருக்குது அதை பொழுது நம்ம போது அது வந்து உயிர் கொலை ஆனால் வந்து தாவர வர்க்கங்களில் வந்து எந்த வித்துக்கும் வந்து ஜடம் அப்படிங்கிறாங்க வித்து வித்தலையே விதந்த இல்லை விளைவை உண்டை பண்ணாது மண்ணில் போட்டு அதை பக்குவமாக நம்ம பயன்படுத்த அப்படி சொன்னால் அதுக்கப்புறமே அது வந்து விளைச்சலாக மாறும் செடி கொடி மரம் புல் பூண்டு காய்கனி இப்படி வந்து ஒரு காலம் அந்த ஒரு உற்பத்தி அதுக்கு உள்ளது அதனால வந்து அது வித்து வந்து ஜடம் அது வந்து எல்லாம் அந்த மாதிரி ஜெர அதனால வந்து அது பல விதமான இதை உற்பத்தி பண்ணக்கூடியதுனால் வந்து அதை வந்து நம்ம அழிக்கிறதாக ஜீவகாரோண்யப்படி அதை சொல்லக்கூடாது ஆகவே நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் எது வந்து பிற உயிர்கள் இப்போ துடிக்கும் ஒரு நாயை எடுத்து கல்லெடுத்து அடித்தா அது துடிக்கும் கோழி இது மாதிரி வந்து ஆடு வர்க்கங்கள் அதெல்லாம் அறுத்து வந்து மாமி சவுனமாக மாற்றப்படும் போது அது உயிர்வதை அந்த உயிர்வதையினால் நம்மளோட உடல் மாசுபடும் உடல் மனம் மனம்ன்ற ஆசை வந்து ஆன்மாவுக்கு ஆக்கம் கிடைக்காது பிற உயிர் துடிக்க நம்ம காரணமாக இருக்கும்போது இந்த ஆன்மா வந்து மாசுபடும் அதனால் வந்து நம்ம இந்த உயிர்களை தவிர்க்கணும் அப்போ வந்து அசைவம் வந்து ஏற்றுக்கொள்ளத்துக்கு அது தகுதியான கிடையாது அப்போ அந்த அசைவத்தை நம்ம போது இது வந்து பிரதி விதமான நமக்கு நோய் நொடிகளை வந்து உற்பத்தி பண்ணும் அதுக்கு விடிவு காலம் நம்ம வந்து அனுபவித்து கஷ்டப்பட்டு நம்ம அதில் வந்து விறங்குவோம் அப்படிங்கிறது வந்து ஆன்மீகம் இப்போ சொன்னால் ஒரு இனம் வந்து நம்ம தூண்டில் நான் இருந்தால் தூண்டி மீன் பிடிக்க போவோம் சிறு வயதில் வந்து தூண்டியில் முள்ளம் மண்புழு கோத்து வெயிலில் மணிக்கணக்கில் அப்படியே ஃபோட்டோ வச்சுக்கிட்டே இருப்போம் டக்குனு தூண்டில் இழுக்கும்போது மீன் மாட்டிகிச்சுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப பெருமையாக இருக்கலாம் ஆனால் அதனுடைய விளைவெல்லாம் பல மடங்கு நாங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது ஆசான இடத்துல அப்புறம் தான் தெரியும் அது துடிக்கிறத விட பல மடங்கு நம்ம துடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாகுது அப்போ அது என்னாச்சு நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் நம்ம அதனுடைய பல பலமாக கடவுள் இது வந்த விட இந்த விதமான தொல்லைகளையும் இன் பகுதியையும் கொடுக்கறாரு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்போ நம்ம என்ன செய்வோம் ஐயா அறியாமையின் காரணமாக நாங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு உல சூழலில் வந்து அகப்பட்டோம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்த ஆசை வேணுமா இன்றைக்கி நீங்கள் மீன் பிடிக்க சொன்னால் நாங்கள் பிடிக்க போகுமா இன்றைக்கி ஆடு அறுத்தோ கோழி எறுத்தோ நாங்கள் சாப்பிட்ணும்னா சாப்பிட முடியுமா சாப்பிட மாட்டோம் ஏன் அறிவு தெளிவடைஞ்சிருச்சு இனிமேல் நம்ம அந்த பாவத்தை செய்யக்கூடாது அப்படி வந்து வந்து புண்ணியத்தை தேடணும் இதோ பதிச்சவங்களும் பத்து பேருக்கு வந்து அது மாதிரி பலரிஞ்சு வாங்க சென்ற முறை ஆசை இடத்துல வந்து உங்க நாய் கோழி குருவி இதுக்கெல்லாம் வந்து உணவு வைங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வரைக்கும் நம்ம வந்து இவங்க பாவம் அவங்க பாவம் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் இறக்கப்பட்டுக்கிட்டு இருந்தோம் எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்ம என்ன இறங்கணும் அப்படிங்கிற உறவு இவ்வளவு நாள் கழித்து தான் திருப்பி நமக்கு உருவாகுது ஆகவே அரப்பிணி செய்வோம் நம்மளுடைய ஜென்மத்தை கடத்தேற்றத்துக்கு இந்த ஆன்ம ஆக்கமத்துக்கு நம்ம வந்து ஜீவகருண்யம் ஒழுக்கத்தை கடைபிடித்து ஜென்மத்தை கடத்தேற்ற ஆசா திருவடி பணிந்து செயல்படவும் வாய்ப்புக்கு நன்றி